ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிடி கேமிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கோர் மேட்ச் கேம் பிளே மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது புதுசாக வந்திருக்கிற ஈவெண்ட் இது தான். இதை நான் ஜெயிச்சிட்டேன். ரெண்டு ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே கனெக்ஷன் ப்ராப்ளத்தில் வந்து நெட் இல்லாமல் தோத்துட்டேன். அப்புறம் ஒரே சான்ஸாக இருந்துச்சு, அதில் தான் ஜெயித்தேன். பாருங்கள், இப்போ அதை உங்கள் முன்னாடியே க்ளைம் ப்ரைஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து நான் ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு சப்ஸ்கிரைபர், அவருக்கும் நான் கண்டிப்பாக ஆடி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், சில்வர் மெடலும் எடுத்தாச்சு. இப்போது ட்ரெஸ்ஸு இது வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இது அவ்வளோ ஒர்த்தான ட்ரெஸ்ஸாக எனக்கு தெரியல. ஓகே, இது சாம்பியன் இந்த மாதிரி இது ஆடலான் இருக்கேன். இல்லை வேணாம், எனக்கு இப்போது இது தேவையில்லை. அதனால் இப்போ நான் நார்மலாக இதுக்கே போயிடுறேன். இப்போது வாங்க கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் கடைசியாக ஆடின எல்லா ஈவெண்ட்டுமே நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ இந்த ட்ரெஸ் பாருங்கள், நீங்களே பாருங்கள், அவ்வளோ ஒர்த்தாக இல்லை. அவர் அளவுக்கு கெத்தான பிளேயராக தான் தெரியறாரு. இந்த மேட்ச் நான் தோத்தாலும் போட்டுருவேன், ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா நான் கலெக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் ஆகும். அதுக்கு நான் இந்த தோத்தாலும் போட்டுடுறேன். இன்றைக்கி வந்து நான் ஜூம் ஆப்பில் வந்து ஜூம்ங்கிற பாருங்கள் ரூட்டட் ஆப்பில் வந்து நான் வந்து லைவ் போடுவேன். மறக்காமல் எல்லோரும் அந்த என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நான் கிவ்வே டீட்டெயில்ஸ் வந்து நான் சின்ன சேஞ்ச் பண்ணி தான் அதில் போட்டிருக்கேன். அதில் போடுவேன். அப்புறம் நிறையா பேருக்கு வந்து சீசன் பாஸ் எப்படி சீக்கிரமாக முடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சீசன் பாஸ் வந்து எல்லா கேம்லேயும் வந்து அது வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரே நாளில் முடித்தாலும் முடிச்சுக்கலாம், இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக விளையாண்டு முடித்தாலும் முடிச்சுக்கலாம். பட் ஸ்கோர் மேட்ச் அப்படி கிடையாது, ஒரு நாளைக்கு 10 கோல் தான் அடித்து இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் இன்றைக்கி அடிக்கலைன்னா இன்றைக்கும் சேர்த்து நாளைக்கு அடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து தினமும் வந்து ஒரு 10 கோல் அடிங்க, அப்போனா தான் உங்களால் முடிக்க முடியும். நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு நாளைக்கு 20 கோல் அடிக்க முடியாது. ஏன்னா நானும் நிறைய டைம் மிஸ் பண்ணிட்டேன் சீசன் பாஸ் வந்து. நிறைய பேர் வந்து சீசன் பாஸ் வந்து போடுறவங்க வந்து நிறைய பேர் முடிக்கவே மாட்டேறாங்க. சூப்பர் பிளேயர்லாம் இருந்தாலும் முடிக்க மாட்டேறாங்க. இப்போது ஈஸியாக கோல் அடிக்கிறதுக்கான சான்ஸ் நானே மிஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ் அவ்வளோ ஒர்த்தான ட்ரெஸ் கிடையாது, பட் நீங்கள் ஆடுறதா இருந்தால் ஆடுங்க. உங்களுக்கும் இந்த நிறையா பிகினர்ஸ்க்கு வந்து மெடலெலாம் அடிக்க முடியலன்னா நீங்கள் என்கிட்ட கொடுங்க, எதுவுமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் வந்து மெடல் அடித்து கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு கோல் அடிச்சிட்டோம். இது வரைக்கும் நான் 7 மெடல் அடிச்சிருக்கேன். இப்போது நான் போன டைமும் சொல்லியிருக்கேன், இப்போ இந்த நடுவில் இந்த கோல் அந்த இது தொட்டோம்னா இந்த பர்சன்டேஜ்னு ஒன்று வந்திருக்கு. அதை நீங்கள் எதுவும் அப்படி அதை பார்த்துட்டு ஜெயிக்கிற போகிற மேட்சை வந்து என்னடா இதில் தோற்றுருவோன்னு இருக்குது அப்படி நினச்சி வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா அது எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னா, பாஸ் பாருங்கள், நம்ம வந்து நீங்கள் நிறைய நல்ல நல்ல ட்ராக் பண்ணுற பிளேயராக இருந்தால் உங்களுக்கு பாஸ் வராது. நீங்கள் வந்து நல்ல பிளேயராக இருந்துச்சுன்னா நீங்கள் இது எதுவுமே பார்க்காதீங்க. நீங்கள் கரெக்டாக ஆடினீங்கனாலே போதும், உங்கள் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கரெக்டாக பாஸ் பண்ணி ஆடினா தான் உங்களுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கிடைக்கும். நீங்கள் அப்படி நாங்கள் எனக்கு வின்னிங் பர்சன்டேஜ் போதும் நான் ஜெயிக்க வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படி ஆடலாம். பட் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி ஆடினீங்கன்னா நீங்கள் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் பார்க்காதீங்க. இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.